ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். நம்ம இன்னைக்கு பிஎஃப்எம்எஸ் சைட்டில் எப்படி ஒர்க் பண்ணலாம், அதில் எப்படி லாகின் பண்ணலாம், தென் அந்த சைட்டுக்குள்ளே என்னென்ன டீட்டெயில்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க, நியூ யூசர் ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபார்ம் எங்கே எடுக்கணும், அதில் என்ன டீட்டெயில்ஸ் இருக்குது, இந்த டீட்டெயில் எல்லாமே இப்போ நம்ம பார்க்கலாம். நான் அதுக்கு pfms.nic.in அப்படின்னு இணையதள முகவரியை கொடுத்து நான் அந்த பேஜை ஓப்பன் பண்ணுறேன். pfms.in.nic.in. ஓகே, இப்போ நம்மளுக்கு இந்த சைட் ஓப்பன் ஆயிடுச்சு. இதில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பப்ளிக் ஃபினான்ஷியல் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் பிஎஃப்எம்எஸ் அப்படின்னு சொல்லி ஒரு நம்மளோட கவர்மெண்ட் சிம்பிள் போட்டு ஒரு பேஜ் ஓப்பன் ஆயிருக்கு. இதில் என்னென்ன விஷயம் இருக்குது அப்படின்னா, உங்களுக்கு ஸ்டார்டிங்லேயே பார்த்தீங்கன்னா லாகின் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஓகே, நம்ம அதுக்குள்ளே நம்ம போகிறதுக்கு முன்னாடி இந்த பேஜில் என்னென்ன கொடுத்துருக்கான், டுடே ட்ரான்சாக்ஷன்ஸ்னு இருக்குது. அதில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி என்ன கவுண்ட்டு போயிட்டுருக்கு, அண்ட் தென் என்ன அமௌண்ட் வந்து ட்ரான்சாக்ஷனில் இருக்குது அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் இருக்குது. அதுக்கப்புறம் கீழே வாட்ஸ் நியூ அப்படிங்கிற ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. என்ன அந்த ஆப்ஷனில் என்னென்ன புதுசாக உங்களுக்கு வந்து வந்திருக்கக்கூடிய ப்ரொசீஜர்ஸ், வந்திருக்கக்கூடிய ஆஃபர்ஸ், வந்திருக்கக்கூடிய லெட்டர்ஸ், அது எல்லாமே வந்து அதில் வந்து உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா ஃபினான்ஷியல் இயர் 2021-22க்கான ட்ரான்சாக்ஷன் ஃபுல்லாகவே உங்களுக்கு இங்கே டீட்டெயிலாக கொடுத்துருப்பாங்க. அதனுடைய கவுண்ட் அண்ட் அமௌண்ட்டை உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. தென் பப்ளிகேஷன்ஸ் இருக்குது. அடுத்த ஆப்ஷனாக வந்து நோ யுவர் பேமெண்ட்ஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. தென் ட்ராக் என்எஸ்பி பேமெண்ட்ஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஹெல்ப் டெஸ்க் அப்படின்னு ஆஸ் யூஷுவல் ஒன்று இருக்குது. ஓகே, நம்ம இது எல்லாத்தையுமே வந்து ஒன் பை ஒன்னாக பார்ப்போம். அதுக்கு முன்னாடி நம்ம இந்த சைட்டுக்குள்ளே லாகின் பண்ணோம் இல்லையா, ஃபஸ்ட்டு லாகினை எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். இங்கே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு லாகின் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அதில் நம்ம காமனாக லாகின் பண்ணுறதுக்கு தேவையான யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்ட் கொடுத்தோம் அப்படின்னா நம்மளுக்கு லாகின் பண்ண முடியும். பட் நம்ம நியூ யூசராக இருக்கோம் அப்படின்னா என்ன பண்ணுறது அப்படிங்கிறதுக்கு நம்ம அதுக்கு ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அதில் நம்ம பார்க்கலாம். இப்போ லாகின்குள்ளே உள்ளே போனீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு 8 or 7 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. அதில் பார்த்தீங்க அப்படின்னா ஃபர்கெட் பாஸ்வேர்டு அப்படின்னு ஒன்று ஃபஸ்ட்டு ஆப்ஷனாகவே கொடுத்துருப்பாங்க. நீங்கள் ஆல்ரெடி அதில் வந்து லாகின் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த ஆப்ஷன் வந்து, சப்போஸ் ஒன்று உங்களுடைய பாஸ்வேர்ட் மறந்துட்டீங்க அப்படின்னா இது மூலமாக நம்ம உள்ளே போய்க்கலாம். தென் ரிஜிஸ்டர் ஏஜென்சி, அடுத்து தான் நம்ம நியூ யூசர் ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபார்ம் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அடுத்து ரிஜிஸ்டர் எம்ஐஎஸ் ரிப்போர்ட்ஸ் யூசர்ஸ், கெட் பாஸ்வேர்ட் பை யூனிக் ஏஜென்சி கோடு, அண்ட் ரிஜிஸ்டர் ஸ்டேட் கவர்மெண்ட் டிடிஓ. அடுத்த ஆப்ஷன் ரிஜிஸ்டர் டிபிடி பெனிஃபிஷியரி எம்ஜிஎம்டி செக்கர். அடுத்து ரிஜிஸ்டர் ட்ரெஷரி யூசர்ஸ். ஸோ இந்த ஆப்ஷன்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. இதில் நம்ம இப்போ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நியூ யூசர் ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபார்ம் எப்படி எடுத்து நம்ம அதை யூஸ் பண்ணோம் அப்படின்னு பார்க்கலாம். நீங்கள் அந்த இடத்த கிளிக் பண்ணிக்கோங்க. நியூ யூசர் ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபார்ம்னு இருக்கிறத நான் கிளிக் பண்ணுறேன். இப்போ எனக்கு அந்த ஃபார்ம் வந்து ஓப்பன் ஆகுது. ஒரு PDF ஃபைலாக நம்மளுக்கு வந்து ஓப்பன் ஆகுது. நம்ம அதை எடிட் பண்ணி சென்ட் பண்ணிக்கலாம். இப்போ உங்களுக்கு PDF ஃபார்மேட்டில் இருக்கிறதுனால டவுன்லோட் பண்ணிட்டான்னு கேட்கணும். நீங்கள் டவுன்லோட் செஞ்சுட்டு நீங்கள் அதை எடிட் பண்ணி சென்ட் பண்ணலாம். அதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தேவையான டீட்டெயில்ஸ் எல்லாத்தையுமே வந்து கேட்டிருப்பாங்க. நீங்கள் அதை எல்லாத்தையுமே ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். சரி, நம்மளுடைய அடுத்த வீடியோவில் இந்த ஃபார்மை எப்படி ஃபில் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்ப்போம். தேங்க்யூ.